பத்திரிகையாளர்களை தொலைக்காட்சியினரை மிக மிக மதிப்பவன். பாலிமர் தொலைக்காட்சியிலிருந்து வந்து ஜெயலலிதாவிடம் நீங்கள் 1500 கோடி வாங்கிவிட்டீர்களாமே என்று திட்டமிட்டு பாலிமர் கண்ணன் கேட்டார். என்னுடைய அறையில், என்னுடைய அலுவலகத்தில் நான் எந்த பதிலும் சொல்லாமல் எழுந்து வெளியே போய்விட்டேன். அதை உடனடியாக விடியற்காலத்துக்குள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வைகோ ஓடினார் என்று அதே பாலிமர் தொலைக்காட்சியும் மற்றும் 2-3 தொலைக்காட்சிகளும் வெளியிட்டு தமிழ்நாடு பூராவிலும் என்னை எவ்வளவு இழிவாக நடத்த பேச முடியுமோ பேச ஏற்பாடு செய்தார்கள். நக்கீரன் கோபாலுடைய நக்கீரன் பத்திரிகை வைகோ தற்கொலை என்று அட்டப்படம் போட்டார்கள். மதிமுக மாநாட்டுக்காக ஜவுளி கடையை கொள்ளையடித்தார்கள் என்று நக்கீரன் போட்டார்கள். நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்ட போது ஒரு பத்திரிகையாளனுக்காக நான் தன்னந்தனியாக போய் காவல் நிலையத்திலே போராடினேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் தம்பி ராஜ்குமார் இன்றைக்கே இன்டர்வியூ வேணும்னு கேட்டார், என்னால் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அவர் வற்புறுத்தினதுனால கார்த்திகை செல்வன் வரேன்னாரு, வந்தார். கார்த்திகை செல்வன் எடுத்த அடுப்பிலிருந்து எல்லாமே நெகட்டிவாகவே கேட்டார், ஒரு நோக்கத்தோடு கேட்டார், ரொம்ப நெகட்டிவாக கேட்டார். நான் எல்லாத்துக்கும் ஏன் இப்படி நடக்கிறார், நல்ல நண்பராச்சே, ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஏதோ ஒரு கட்சிக்கு உதவி செய்கிறதுக்காக, பிஜேபி அணிக்கு ஆதரவு பண்ணுறதுக்காக, திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் உண்டு பண்ணுறதுக்காக அவர் கேட்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக என்ன சொன்னார்னா, தலித்துகள் அதிகாரத்துக்கு வர்றதை ஏன் திராவிட இயக்கம் ஏன் வரல ஆதரிக்கலை, தலித்துகள் ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், தலித்துங்கிற ஆதி திராவிட மக்களுக்கு கைதூக்கி விட்டதே பெரியாரும் திராவிட இயக்கம் தான். கோயிலுக்குள்ள ஆலய பிரவேசம் காந்தி சொல்கிறதுக்கு முன்னாடியே திராவிடர் இயக்கத்துக்காரங்க தான் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போனோம். அது மாதிரி கிஆப்ஏ விஸ்வநாதன் அழைச்சிட்டு போனார், எங்களுடைய தலைவர்கள் அழைச்சிட்டு போனாங்க. டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டிய நாடார் பஞ்சமர்கள் பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு இருக்க ஒழிச்சு கட்டி பஸ் கம்பெனி ரூட்டு கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடெண்டாக இருக்கும்போது பண்ணார். முதல் முதலாக தமிழ் உலக இந்தியாவில் ஒரு தலித்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்குறது டாக்டர் கலைஞர் வரதராஜனை. நாங்கள் நாளைக்கு காலப்போக்கில் அவங்க ஆட்சிக்கு வர்றத மகிழ்ச்சியை ஏற்றுக்கொடக்கூடியவங்க தான் சொன்னேன். திரும்பவும் அதையே கேட்டார், அதாவது திராவிட இயக்கம் தலித்துகளுக்கு எதிரிங்கிற மாதிரி இப்போ புதிய தமிழ் தேசியவாதிகள் பேசிகிட்டு இருக்காங்க. கேட்ட உடனே எனக்கு என்னென்னா, வேறு நோக்கத்தோடு கேட்குறாருங்கிறதுனால நான் ஒன்றும் பதில் சொல்ல விரும்பலைன்னு, வேறு ஒன்று நான் மைக்கை கழட்டி வச்சுட்டு நான் போயிட்டேன். இது என் வீட்டுக்குள்ளே என்ன தர்மம், தொலைக்காட்சி தர்மம். இப்போ ப்ரோமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க புதிய தலைமுறையில், வைகோ பாதியில் வெளியேறினார்னு. இன்டர்வியூ முடிஞ்சு போச்ச, பாதியில் வெளியேறினார்னு சொன்னால் என்ன பத்திரிகை தர்மம், என்ன தொலைக்காட்சி தர்மம்? உங்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து கேட்டாங்க, நான் கௌரவமாக நடத்தினேன், எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்தேன், காஃபி கொடுத்தேன், நல்லா பேசினேன், ரொம்ப நெகட்டிவாக கேட்டதுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னேன். கடைசியில் தலித்துகள் வர்றதுக்கு நீங்கள் எதிரியான்னு கேட்டால், இது ஒரு நோக்கத்தோடு இது பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செய்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதனால் நான் இதுக்கு பதில் சொல்லலைன்னு எந்திரிச்சு போயிட்டேன். எந்திரிச்சு போகல, இன்டர்வியூ முடிஞ்சது. அப்ப அந்த மைக்கை கழட்டுறேன், நான் மைக்கை கழட்டி போட்டு பாதியில் வெளியே 1.5 மணி நேரம் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கேன். பாதியில் வெளியேறினதாக இப்ப உங்ககிட்ட தொலைக்காட்சி இருந்தா என்ன வேணா செய்வீங்களா? உங்ககிட்ட தொலைக்காட்சி இருக்கு, கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட ஒருவன என்ன வேணா சொல்லலாம், ஒரு அரசியல்வாதி அயோக்கியன்னு சொல்லலாம், ஒரு அரசியல்வாதியை திருடன்னு சொல்லலாம். காரணம், உங்ககிட்ட தொலைக்காட்சி இருக்கு, உங்ககிட்ட டிவி இருக்கு. நான் புதிய தலைமுறையினுடைய அந்த வேந்தர பாரி வேந்தர இந்த வெள்ளப்போக்கு நடக்கிற இடத்துல தஞ்சை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 48 கோடி சலுகை பண்ணி மாணவர்களுக்கு இந்த 4 வருஷம் ஃபீஸ் கட்ட வேண்டாம் புயல் பாதித்த மாவட்டங்களில் என்று செய்த பாரிவேந்தரை எல்லாரும் பின்பற்றணும்னு பாரிவேந்தரை 7 இடத்துல பாராட்டிட்டு வந்திருக்கிறேன். புதிய தலைமுறையினுடைய அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பாரிவேந்தரை 4 ஆண்டுகளுக்கு இந்த 4 மாவட்டங்களில் உள்ள மாணவர்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லைன்னு சொன்னது எந்த அரசியல்வாதியாவது சொல்லியிருக்காங்களா? எந்த அரசியல்வாதியாவது? நான் புதிய தலைமுறையினுடைய அதிபராக இருக்கிற பாரிவேந்தரை 7 இடத்துல சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம்? அவர் எனக்கு ரொம்ப நான் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், அவர் மகன் சத்யநாராயண மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன். நான் சத்யநாராயணனை கேட்டுக்கிறேன், இப்போ ஃபோன் போட்டால் கிடைக்கல, என்ன தர்மம் இது? அப்போ கேட்குற கேள்வி, அப்போ அரசியல்வாதின்னா நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், மீடியாக்காரங்க என்ன வேணால் கேட்கலாம். திராவிட இயக்கம் தலித்துகளுக்கு விரோதியான்னு திரும்ப திரும்ப கேட்டால் நான் தான் விளக்கம் சொல்லிட்டேனே. அப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக கார்த்திகை செல்வன் செயல்படுறாருன்னு எனக்கு தெரியுது இப்போ. அப்போ ஒரு நோக்கம், அப்போ உங்களை பாக்கெட் பண்ணிட்டாங்களா? நான் இப்போ கேட்குறேன், என்னை போடுறீங்களா டேமேஜ் பண்ணி?
உங்களை பாக்கெட் பண்ணிட்டாங்களா பிஜேபி காரங்க? உங்களுடைய நாணயம் பாக்கெட் பண்ண விட்டுட்டா? அப்போ உங்களோட டிவி இருந்தால் என்ன வேணா செய்வாங்க? எங்கள்ட டிவி கிடையாது, எங்கள் மதிமோகன் டிவிக்கு வியூவர்ஸ் கிடையாது. பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சியை மதிக்கிறவன் நான். பாரிவேந்தர் 48 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி புயல் பாதித்த மாவட்டங்களெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். புதிய தலைமுறை நிர்வாகத்தை கேட்குறேன், தர்மம் நியாயம்னு ஒன்று இருக்கணும். எதுக்காக இப்போ ப்ரொமோ போடுறீங்க? மார்க்கெட் பண்ணுறதுக்கா? வைகோ பாதியில் எந்திரிச்சு போனாருன்னு ஏன் அபாண்டமாக போய் சொல்கிறீங்க? ஒன்னே கால் மணி நேரம் இன்டர்வியூ முடிச்சு தான் அந்த கேள்வி முடிஞ்சு தான் நான் எந்திரிச்சிருக்கிறேன். மற்ற தொலைக்காட்சிகளாவது தயவு செய்து நான் சொல்கிறத போடுங்க. முந்தி பாலிமர் பண்ண மாதிரி பாலிமர் பண்ணதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கலை. என் பொது வாழ்க்கையில் இந்த நாணயத்தையும் நேர்மத்தையும் ஒழுக்கத்தையும் மதிக்கிற தன்மையும் 54 வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு வரேன். உங்கள் கையில் டிவி இருந்தால் யாரை வேணால் டேமேஜ் பண்ணுவீங்க, மீடியா நினைச்சா யாரை வேணால் இழிவுபடுத்துவீங்க இல்லையா? பரவாயில்ல, இந்த இன்டர்வியூ போடாதீங்கன்னு நேற்று சொன்னேன் அவர்கிட்ட. நீங்கள் எல்லாமே நெகட்டிவாக கேட்டார், நான் போடலைன்னாரு. இப்போ எதுக்காக ப்ரொமோ போடுறாரு? ப்ரொமோ போட்டால் வைகோ பாதியில் எந்திரிச்சு போனார் கோவிச்சார்னா எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா தந்தியில் நாளைக்கு வருது, தந்தி டிவி ரங்கராஜ் பாண்டே வந்து எடுத்தார், அவர் கண்ணி கேட்டார் சில கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டேன் நான். இது திட்டமிட்டு என்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு கார்த்திகே செல்வன் செய்கிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிர்வாகம் செய்யலை. புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிர்வாகி அவர் சத்யநாராயணன் அன்போடு கேட்டுக்கிறேன், ஒரு சகோதரனாக கேட்டுக்கிறேன், உங்கள் அப்பாவை மதிக்கிறவனாக கேட்டுக்கிறேன். உங்களை பற்றி உங்கள் அப்பாவை பற்றியோ உங்கள் இதை பற்றியோ ஒரு வார்த்தை நான் இன்றைக்கி ஒரு விமர்சனம் பண்ணது கிடையாது. இப்போ புதிய தலைமுறை கையில் இருக்குன்னா என்ன வேணால் பண்ணலாமா? இது நியாயமானு கேட்குறேன் தொலைக்காட்சிகளை.